இறை அருளும் ஆசீரும் வேண்டி இன்று நாங்கள் ஒன்றாக கூடி நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், நாங்கள் ஒரு கட்டமைப்பாக கட்சிகளெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கட்சியும் எந்த கட்சியும் தாண்டி எல்லோரும் ஒன்றாக நிற்கின்றோம். நாங்கள் தமிழ் அரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள். என்னுடைய பெருமை என்னவென்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியாது, சிறு வயதிலேயே சார் மைக்கேல் நானே ஓஎல் எஸ்எஸ்சி படிக்கும்போது ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள், தந்தை செல்வா, அமிர்தலிங்கம் போன்ற இளைஞர்கள் எல்லோரும் இங்கு முதல் முதலாக மட்டக்களப்பில் கூட்டம் ஒன்று போடுகின்றார்கள். எங்கள் சுதந்திரம் எடுத்த ஆண்டிற்கு அடுத்த ஆண்டு நினைக்கின்றேன். நான் எஸ்எஸ்சி படிக்கும்போது அது 52 ஆண்டு என்று நினைக்கின்றேன். அன்று அந்த வேளையில் ஜிஜி பொன்னம்பலம் தான் எங்கள் தலைவராக மக்கள் எண்ணினோம். அவர் வந்தார் திருமலை மட்டக்களப்பில் விஞ்ஞர் ஸ்கூலுக்கு முன்னால் ஒரு சிறிய முத்தவழியில் ஆசிரியர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஆணித்தரமாக பேசினார், அடித்து பேசினார், இடித்து பேசினார். எந்த அளவுக்கு என்றால் மேசையில் இருந்த கிளாஸ் எல்லாம் உடைந்து பறந்தது. அப்போது குண்டு சோடாதான் மட்டக்களப்பில். இப்படி வளர்ந்த நாங்கள் அடுத்த நாள் எங்கள் ஆசிரியர் ராமலிங்கம் ஆசிரியர் அமரர் கேட்கின்ற டே எல்லாம் போனீங்களேடா, கூட்டத்து போனீங்களாடா, என்ன சொன்னாங்கடா என்று நாங்கள் ஜிஜியை பற்றி தான் பெருமையை கதைத்தோம். பேப்பரை பாருங்களா என்று பேப்பரை வாசிக்கின்றார். இப்படி பேசிய ஜிஜி பண்ணணும் அடுத்த கிழமை எங்கள் தமிழ் இனத்தை தூக்கி எறிந்துவிட்டு யூஎன்பியில் அணைந்து விடுகிறார். தொழில் அமைச்சராக அவர் தந்த பெரும் கொடை என்னவென்றால் காங்கேயன்துறை சீமேந்து ஃபேக்டரியும் மட்டக்களப்பில் வாழைச்சேனை பேப்பர் ஃபேக்டரி. ஆனால் அதற்கு அடுத்த வருடங்களில் வருகின்றார் தந்தி செல்வா. அமைதியாக பேசுகின்றார், ஆழமாக பேசுகின்றார், 6 பேரோடு வருகின்றார். அவர் வந்து தமிழ் விழிப்பு தருகின்றார். அவர் சொன்னதெல்லாம் பறிபோகின்றது, பறிபோகின்றது, பட்டிப்பலை பறிபோகின்றது, பறிபோகின்றது, கந்தராய் பறிபோகின்றது, பறிபோகின்றது என்று இந்த தந்தையோடு நெருங்கி பழகிய வாய்ப்பு இறைவன் எனக்கு தந்த ஒரு பெரும் கொடை என்று நினைக்கின்றேன். அவரோடு அவரோட நல்ல வயது முதிர்ந்த காலத்திலும் கூட நான் அப்போது ஒரு இளம் குருவாக இருந்த பட்டம் வரவில்லை, குரு மாணவனாக நான் அவருடன் பேசி கொண்டிருப்பேன். அவர் சொல்லுவார், நாங்கள் எவ்வளோ நிர்வகிக்கப்பட்ட ராஜ்யத்தில் கூட கட்சியை விட்டு தந்து சொல்வார், அவர் வருவார், திரும்பி வருவார். இப்படியான காலத்தில் அல்ஃபரட் துரையப்பாவின் கொலை நடக்கின்றது யாழ்ப்பாணத்தில். 40-50 பேர் மறியலில் வெளிக்கடையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். மாவை சீனாதிராஜா காசியானது, நாங்கள் மட்டக்களப்பு காசியானது, என்னுடைய தமையன் அல்போன் பேரை கொழும்பில் படிப்பித்து கொண்டிருக்கிறார் சிலைவாயின் ஒரு கல்லூரியில். அங்கிருந்தவர்கள் எங்கிருந்த நாவர்குடாவில் சேயன் என்று இவர்கள் எல்லோரும் அடைபட்டிருக்கிறார்கள் வெளிக்கடையில். காரணம் அல்புடைய அப்பாவை யாழ்ப்பாணம் யாரோ சுற்றதாம் என்று இவரை இவர்கள் அனைவரையும் கிடைத்தார். இப்படியான காலகட்டத்தில் இவருடைய செய்திகள் நான் மறியல் வீட்டில் போய் தமிழை சந்தித்த பிறகு அவருடைய செய்தியை நான் தான் கொண்டு செல்வேன் தந்தை செல்வாவிடம். அவர் எல்லோரும் முடிவு எடுக்கின்றார்கள், நாங்கள் எல்லோரும் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறோம், 2 ஆண்டுகளாக போகின்றது, உண்ணாவிரதம் இருக்கப் போகின்றோம் என்று. அந்த செய்தி துண்டை நான் தான் கொண்டே தந்தையிடம் ஒரு சனிக்கிழமை பின்னேரம் கொடுக்க அவர் சொன்னார், டிவைன் நீங்கள் நாளை காலையில் வாங்க, நான் மறுபடியும் சொல்லுவேன். கொடுத்துவிட்டு போய் கொண்டிருக்கும் வேளையில் அவருடைய ஆஃபீஸ் கிளாக்கர் என்னை ஃபாதர் ஃபாதர் என்று அழைக்கின்றான், தந்தை வரட்டாம் என்று அழைக்கின்றான், தந்தை படியை விட்டு இறங்கி வருகின்றான். தன்னாடு வயதிலும் நான் போ
கண்ணில் தண்ணீர் தண்ணீர் கண்ணால் தண்ணீர் வடிய டிவைன் அவரிடம் சொல்லுங்கள் தற்கொலை செய்ய வேண்டாம் என்று. உண்ணாவிரதம் இருக்கட்டும், தற்கொலை செய்ய வேண்டாம். அவர்கள் என்னுடைய நாளைய தலைவர்கள் என்று சொன்னதை தந்தி செய்வார். ஆகவே இந்த தந்தியோடு நெருங்கி பழகி இந்த தமிழர் கட்சியில் கூறிய நான் இன்று மகசூல் கட்சியில் தான் இருக்கிறேன். ஆனால் இன்று நடக்கும் ஒரு விடயம் என்னவென்றால், கட்சியில் கப்பால் சென்று நாங்கள் தமிழர்களாக ஒன்றாக நிற்கின்றோம், இத்தனை ஆண்டு காலமாக அனைத்தையும் இழந்து நின்றோம், இப்போது கட்சியில் ஊடாக சென்று பெரியோசனம் இல்லை, ஆகவே நாங்கள் தமிழ் மக்களாக வடகிழக்கு தமிழ் மக்களாக ஒன்றாக நின்று நாங்கள் உலகுக்கு காட்டப்போகின்றோம், நாங்கள் யார், எங்களுக்கு என்ன நடக்கின்றது, அனைத்தையும் இழந்து நிற்கின்றோம், ஆகவே எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று நாங்கள் இந்த சிங்கள தலைவர்களை நம்பவில்லை, ஆனால் நாங்கள் நம்பியிருக்கின்றோம். பொது கட்டமைப்பை, இந்த பொது கட்டமைப்பின் ஊடாக இப்போது நம் மிகவும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தமிழர்கள் ஒன்றாக நிற்கின்றோம் என்ற உணர்வுடன், எங்கள் தமிழர்கள் எங்களை கைவிட மாட்டார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் ஒன்றாக நிற்கின்றோம். நாங்கள் தமிழ் வேட்பாளர் அரிய நேத்திரனை இந்த தேர்தலில் இறக்கியுள்ளோம். அவருடைய சின்னம் சங்கு, சங்கை பற்றி அழகிய பாடல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சங்கு எங்கள் சின்னமாக தேர்தல் அன்று நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரின் வாக்கையும் இந்த சங்குக்கே நாங்கள் புள்ளடி போடுவோம். அந்த சங்கே ஊதட்டும் முழங்கட்டும், உலகெல்லாம் கேட்கட்டும் எங்களுடைய தமிழருடைய நிலையை நிலைப்பாட்டை உணரட்டும் என்று எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக நின்று நாங்கள் நிறுத்தி பொது வேட்பாளராக வடக்கும் கிழக்கும் சேர்ந்து நிறுத்தியுள்ள முன்னாள் பாராளுமன்ற அங்கத்தவர் இந்நாள் கிழக்கு இலங்கை விசேஷமாக அம்பலாந்துறையைச் சேர்ந்தவர். இவர் தமிழர், இவர் சிங்களவர்களோடு ஒத்து வாழ்ந்திருக்கின்ற நாங்கள் சிங்களவர் குடியேற வேண்டாம் சொல்லவில்லை, குடியேற்ற வேண்டாம் என்று சொல்லுகிறோம். சிங்களவர்கள் குடியேறுவது வேறு, சிங்களவர் குடியேற்றப்பட்டது வேறு. அதைத்தான் தந்தை செல்வா மீண்டும் மீண்டும் சொல்வார், பறை போகின்றது பட்டிப்பளை, பறை போகின்றது கந்தளாய், என்ன செய்யப்பட்டது, அங்கு சிங்களவர் குடியேற்றப்பட்டார். அதேவேளை மட்டக்களப்பு இந்த பேதங்களெல்லாம் வருவதில் சிங்கள மக்கள் குடியேறினார்கள். நாங்கள் அரியநேத்தினை எடுத்துக்கொண்டால் அவருடைய மனைவியின் தகப்பன் ஒரு சிங்களவர், அவர்தான் அம்பலாந்துறையில் வேத கோயிலுக்கு காணி தந்தவர். ஆகவே அந்த சிங்களவர் நாங்கள் ஒத்து வாழ்ந்தனர் இல்லை என்று இல்லை. அதே போன்று எங்கள் கல்லடி மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் தர்மசேனா, தர்மசேனா சிங்களவர், ஆனால் தமிழ் பெண்ணை கல்யாணம் பிறகு அவர் புளியடி குழாவில் எந்த அளவுக்கு கல்வி கற்றார் சிங்களவர் என்றால் அவர்தான் விபுலானந்த ஸ்கூலை உருவாக்கியவர் தர்மசேனா. ஆகவே சிங்களவர்கள் தமிழர்கள் நாங்கள் ஒன்றாக வாழ்ந்த ஒற்றுமையாக வாழ்ந்த காரணம் குடியேறினார்கள், குடியேற்றப்படவில்லை. குடியேற்றப்படும் போது தமிழர்களுடைய காணி பறிபோகின்றது, நிலம் பறிபோகின்றது, எங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் பறிபோகின்றது. அதைவிட மக்களை குடியேற்ற ஆமியை குடியேற்றுகின்றார்கள், பிறகு ஆமி போக அங்கு சிங்களவர்கள் குடியேறிவிட்டார்கள். இப்படியாக அதங்கோலமும் அசிங்கமும் நடக்கும் இந்த நாட்டிலே புது வேட்பாளர் தமிழ் கட்டமைப்பின் ஆதரவில் பொது வேட்பாளராக நீக்கப்பட்டார் இணைந்த அவர்களுக்கு உங்கள் மனம் வந்து உங்கள் வாக்கை மனம் வந்து கொடுத்து நீங்கள் கொடுப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் தெரிந்த அனைவருக்கும் இதை அறிமுகப்படுத்தி அவர் எல்லோரையும் அன்பினால் இவர் சங்குக்கு சங்கு என்னும் நிலையத்தில் சின்னத்தை ஓட்டிவிட அறிஞர்கள் அவர் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை, நிச்சயமாக இல்லை, அதற்காக அவர் போட்டியிடவில்லை.
தமிழ் மக்களுக்கு எவ்வளவு நோவுகள் வேதனைகள் இருக்கின்றது என்று சொல்வதற்காகத்தான். போர் நடந்தது, போரிய கடைசியாக நடந்தது. அமரர் ஆயர் ராயப்பு சொன்ன மன்னார் ராயப்பு சொன்னது போல குண்டு போட்டு இத்தனையோ நூற்றி சொச்சமான குடும்ப ஆயிரத்தி சொச்சமான குடும்பங்களை அழித்தார்கள். இதெல்லாம் காரணம் நான் சொல்ல தேவையில்லை. ஆகவே நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, அன்று எல்லோரும் ஒன்றாக வந்து நாங்கள் தெரிந்தாங்கள் தெரியாதவர்களும் சொல்லி ஒன்றாக நின்று எங்கள் வாக்கை சங்கு சின்னத்தில் போட்டியிடும் அரிநேத்தின் அவர்களுக்கு அன்புள்ளவர்களே உள்ளடி போட்டு அவரை வெல்ல வைப்போம். ஜனாதிபதியாவதற்காக அல்ல, எங்களுக்குள்ள வேதனையை உலகெல்லாம் அறிவதற்காக. நன்றி.